அனைவருக்கும் வணக்கம். இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து ஒரு 8 டிப்ஸ் வந்து குயிக்காக பார்க்க போகிறோம். 8 விதமான ஃபார்முலாஸ் வந்து குயிக்காக பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டைம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ட்ரிம் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ், நிறையா ஸ்பேஸ் கொடுத்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ட்ரிம் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து நிறையா நீங்கள் டெக்ஸ்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கொடுத்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு TRIM ட்ரிம்னு கொடுத்துட்டு, ஸோ அந்த காலமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்பேசஸ் எல்லாமே வந்து அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இன்புட் வந்து 1, இன்புட் 2 வந்து 2. ஸோ இன்புட் 1 வந்து பெஸ்ட்டு, இன்புட் 2 வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து கிளப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு CONCATENATE அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எத்தனை காலத்தில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளப் பண்ணணுமோ, ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை காலம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து மெர்ஜாகி ஒரே காலத்தில் வந்து வந்துடும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்த மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு டுடேன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன டேட் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து இதில் ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ இன்றைக்கி டுடே டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது நாலா டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இன்புட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ணா அப்படிங்கிறது வந்து நான் ஸ்மாலில் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ராப்பராக வேணும், அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸ் லெட்டர் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு பேராகிராஃப் வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து ப்ராப்பரான டெக்ஸ்ட் வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு PROPER அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதோட காலமாக செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்பரான டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி 3.2 இந்த மாதிரி வந்து டிஜிட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஈவன் நம்பராக வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா, 2, 4, 6, 8 அந்த மாதிரி ஈவன் நம்பராக செலக்ட் ஆகணும்னா, ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு EVEN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ அந்த காலமாக செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவன் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன டிஜிட்டில் கொடுத்துருந்தீங்கனாலும் அது ஈவனாக வந்து மாற்றிக்கும். ஸோ அதே போல் வந்து தான் டிப்ஸ் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓல் ஆட் நம்பராக வேணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டிங்கனாலும், ஸோ அதே 3.2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு ODD அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆட் நம்பராக வந்து வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்புட் வந்து ஒரு டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/1/2021 கொடுக்குறீங்க. ஸோ அதோட எண்ட் ஆஃப் தி மந்த் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு EOMONTH அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு 0 கொடுக்கணும். ஸோ 0 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஜனவரி மாதம் 1/1/2021 ஜனவரி மாதம் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி காமிக்குது. ஸோ இதுலேயே வந்து நான் 0 பதிலாக நான் 1 கொடுக்குறேன். ஸோ 1 கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் காமிக்குது. அதே போல் 1 பதிலாக 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தோட எண்டு, அதாவது கடைசி தேதி வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் 3 கொடுத்தேன்னா ஏப்ரல் மாதத்தோட காமிக்குது. இப்போ நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 28 நாள் தான் இந்த வருஷத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது எக்ஸாக்டாக காமிக்கும். ஸோ டிப்ஸ் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 6 பேர் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு RANDBETWEN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டார்டிங் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வந்து எண்டிங் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எங்கே ஏதாவது நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணினீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்து அங்கே ரேண்டமாக செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் ஒரு 100 பேர் வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக செலக்ட் ஆகும், பர்டிகுலராக செலக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த நீங்கள் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 டிப்ஸில் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வீடியோ வந்து தனியாக போடுறேன். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.